சொல்லாமலாம் திடீர்னு வந்திருக்கீங்க. தாரா ஒருத்த வரைக்கும் ஒரு சின்ன சோழிக்கா அப்படியே போகும்போது உங்களையும் முறைட்டு பார்த்து போடலாம்னு வந்திருக்கேன். சரி சத்த வீட்டில் இருங்க, இந்த வந்துடுறேன். அதெல்லாம் இருக்கட்டுங்க, ஊர் பூரா திருவிழா கோலமாக இருக்குதுங்களே. ஏங்க காளியாத்தா கோவில் ஃபங்க்ஷனுங்களா? அதை விட பெரிய விசேஷம்ங்க, எங்கள் ஊர் பெரிய கவுண்டர் வீட்டு ஃபங்க்ஷன். கவுண்டர் பசங்களும் காது குத்துறாங்க. காது குத்தாங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பொள்ளாச்சி விவி மில் ஓனர் வீட்டு ஃபங்க்ஷன். கோயம்புத்தூர் ஜில்லாவுக்கு அத்தனை பெரிய மசன் அங்கே தான் இருக்காங்க. வாங்க போய் கை நினச்சி வந்துடலாம். நிகழ்ச்சிக்கு டிஜிட்டல் பேனர் கட்டிட்டு இருக்கிற தலை தளபதி ரசிகர்களை அடிச்சுக்காம பாத்துங்க. அதே பார்த்து பக்கம் குழந்தைகளை வாழ்த்த வரைகளை தோற்றிருக்கோம். நன்மான சங்கம் அமைச்சர் ராமசாமி அவர்களை வரவேற்கிறோம். காது குத்தி கவுண்டன் கிடா வெட்டுவதைத்தான் திருவள்ளுவர் திருக்குறளில் மிக மிக அழகாக இரண்டே வரிகளில் சொல்லியிருக்கிறார். செவிக்குத்து விழாவின் போது, அதாவது செவிக்குத்து விழாவின் போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று. இதைத்தான் ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லி இருக்கிறார்கள். அங்க வாக்குறீங்க, இங்க பாருங்க. அதோ இடது பக்கம் பாருங்கல கவுண்டர் பெரிய பையன் வானவராயன், திருப்பதி பிரதர்ஸ் சட்டி போட்ட ஜெமினி பிரதர்ஸ் மாதிரி ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா பத்து நிமிஷம் சேர்ந்து இருந்தானுங்க. எம்ஜிஆர் நம்பியார், பிஜேபி, காங்கிரஸ், இந்தியா, பாகிஸ்தான் அளவுக்கு அடிச்சுக்குவாங்க. சின்ன பசங்க காது குத்துவாங்க பார்த்தா, இவ்வளவு பெரிய பசங்க காது குத்துறாங்க. அதெல்லாம் பெரிய கதைங்க. இங்க பாருங்க, நான் தாராளமாக போகணும், டைம் ஆகுது, சீக்கிரமா சொல்லுங்க. பெரிய பையன் வானவராயனுக்கு ஆனமலை கவுண்டர் பொண்ணு இல்ல? ஆனமலை கவுண்டர் பொண்ணா? அந்த பொண்ணு மேல தம்பிக்கு ஒரு கண்ணு. ரோசாப்பு சின்ன ரோசாப்பு, ஒம்பேர சொல்லும் ரோசாப்பு. ஏற்கனவே கொள்ளடிச்ச மனசுக்கு நீங்க வெள்ளடிக்க ஆசைப்படுறீங்க, உங்க ஆசை நிறைவேறுங்க. என்னையே நேசிச்சுக்கிட்டு, என்னையே சுவாசிச்சுக்கிட்டு, எனக்காக ஃபாரின்ல காத்துட்டு இருக்கிற என் அத்தை பையன் கௌதம் ராசுதேவ் மாமனுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க.
அதனால என்னங்க, அது வரைக்கும் நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கலாமே. ஒரு செடியில் ஒரு முறை தாங்க பூ பூக்கும். நான் தாங்க லக்கி. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த லக்கி மேனியாவது நான் பார்க்கலாமா? இந்த பொண்ணு இல்லையா இன்னொரு பொண்ணு? அதுவே முப்பதாவது பொண்ணியா? அது சரி, அதுக்கும் காது குத்துக்கு என்ன சம்பந்தம்? ஜோசியக்காரன் சொல்லிட்டான்ல, பசங்களுக்கு காது குத்துனாதான் காதலும் சரி கல்யாணம் சரி செட் ஆகுன்னு. போகும்போது பாட்டி வெள்ளக்காரன் துறைய பார்த்து கேட்டாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு என்ன தர போறீங்கன்னு. பட் துறை ஒரு குஞ்சுமான், சாரி ஜென்டில்மேன், கழுத்துக்கு தாலி கொடுக்கறனாலும் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்தான். பாட்டி கண்ணாடினா உசுறு. அப்போ இந்த பாட்டியோட உயிர் அந்த கண்ணாடியில இருக்கு. எப்ப புடவை மாத்தின? அத்தியோட பிளாஷ்பேக் சொன்னாங்கல்ல, அந்த கேப்ல மாத்தின. நல்லா ஏமாத்தின. முகூர்த்த நேரம் நெருங்குது, வாடா. பசங்களுக்கு வலிக்க போகுது, பாத்து வலிக்காது தங்கம், சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்க. போட்டுக்கு இங்க பாருங்க தம்பி, கடனை உடனே வாங்கி என் பிள்ளை கல்யாணம் பண்றேன், என் பிள்ளையோட வாங்கல, இந்த மாதிரி விளையாடுறாதீங்க தம்பி. உங்க சட்டை மேல சத்தியமா சொல்றோம், நாங்க இப்ப சண்டை போட்டுக்கிறதே இல்ல. எப்ப இருந்துங்க? ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தாங்க. அப்ப அஞ்சு நிமிஷத்துல கல்யாணம் முடிச்சா கூட வாங்க தம்பி வாங்க. ஏனுங்க, நம்ம ஒரு பசங்களா அவங்க? ஆமாங்க, எங்க ஊர் பெரிய ஒன்று பசங்க. அண்ணன் தம்பினா இப்படிதாங்க இருக்கணும். ஊருக்கு பூசுங்களா? ஆமாங்க, பூலா வாடிங்க. செத்த நேரம் இருடி, தெரியும் உங்களை பத்தி. நான் வேணா உங்களை அம்மான்னு கூப்பிட்டுமா? அண்ணின்றவளே அம்மா மாதிரி தானடா.
அவ எனக்காகவே பிறந்தவடா. அது பிறந்து ஒரு 50 வருஷம் இருக்குமே. வானே என்னடா சொல்ற, அண்டா மேல தட்டு வச்ச மாதிரி ஒரு பொட்டு வச்சிருக்க. அதானே பக்கத்துல போடுற, பக்கத்துல ஆரஞ்சு சாரி. வானே கடைசியா ஒரு பொண்ணுக்காக கிணத்துல குச்சல, அதை யோசிச்சு பாரு. நோ நோவா, வெரி குட். நோ ஐ வான்ட். கஷ்டம் வானே. டேய் நான் கட்டேன், இவ்வளவுதான் கட்டுவேன், இல்ல செத்துருவேன். டேய் வானே, ஆல் கேர்ள்ஸ் சேம் டைலாக். தாலி ஏறது வரைக்கும் உங்க சமாளிச்சாங்க. சாம்பார் ஊத்திட்டு போய் விளையாடுங்கண்ணா. டேய் சோத்து மாடு, சண்டை போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? சாம்பார் கேக்குற, நான் சொன்னா ரைட்டு பாத்துறேன். புதுசா அவனுக்கு அண்ணன் தம்பிடா, அடிச்சுக்கிடுவானுங்க புடிச்சுக்கிடுவானுங்க, அடுத்தாள் கை வச்சா விடவே மாட்டானுங்க, மோசமானவனுங்க. பொண்ணு ஒருத்தர் விட கூடாது. எல்லா பொருளும் வெட்டினா ரொம்ப அடிச்சுடா. நீ யாரில் ஆஃப் அன் அவர் இருந்தா அவன் ஓடியே போயிட்டான். ஊர்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க, வான்னு டென்ஷன் ஆகிறதுக்கான எந்த அறிகுறியுமே இல்லையே. என்ன ஃபிங்கர் ஃபாஸ்டாக சுற்றுது, செத்தானடா. கண்ணத்தில் கை வச்சதா அதான் பிசு பிசுன்னு இருக்கு. பாயசம் ஒரு மேலே சத்தியடா. ஏய் அட பாவிங்களா, இப்படி எல்லாம் நடக்கூடாது. நடக்கல பொத்தி பொத்தி வச்சு பாத்துக்காத, கடைசி நேரத்துல கல்யாணம் பண்ணதுல வச்சு குடி கடிச்சிட்டீங்களா? அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்கடா. அது வந்துங்கயா, அது ஏடா ஏன் அப்படி தடுக்குற, சொல்லிட்டு விடுறா. சொன்ன நாரே இதுக்கு மேல என்ன யாரு வந்து இருக்கு? புரியா 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 இல்லையா? பிரச்சனை இவனுக்கு நமக்கு ஆகாத பண்ண கம்பற இல்லையா? நீ இந்த ஒரு பரிமரத்து தான் என்ன கேட் சொல்லியா? என்னடா உங்களுக்கு பிரச்சனை? வாணி கேக்குறாரு, சொல்லு சொல்லு. இப்ப பார், நீ ஊர் பரிமரத்து தானங்க, நீங்களே கேட் சொல்லுங்க. ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு அபாஷனுக்கு வந்தது இவரோட சின்ன பொண்ணா பெரிய பொண்ணா? எனக்கு அவன் அது கல்யாண பொண்ணு தானே. ஐயோ அம்மா, பசங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன், நீங்கள் அமைதியாக இருந்து. ஏய் நில்லுங்க, அவசரமாக போகிறேன். நில்றா, உங்களை சினிமா தேட்டர் கல்யாண மண்டபத்துக்கு அடிக்கடி அனுப்பி வைக்கிறேன். எதுக்கு? துமரப்பா சமரப்பாஸ் அது குடும்ப ரகசியம். போகடா, அங்கே தான் கூட்டம் கூட்டமாக பொண்ணுங்க வருவாங்க. கண்ணில் பார்த்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு மனசுக்கு பிடிச்ச பொண்ணை வீட்டில் வந்து சொல்லுவீங்க. முறைப்படி போய் பொண்ணு கேட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா குடும்பம் நடத்தி குழந்தைய பற்றி போடுவீங்க. அதை தூக்கி கொஞ்சலாம்னு பார்த்தா இப்படி போகிற வர இடம்லாம் பொறுக்கித்தரம் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க. எங்கேருந்து? அங்கே அங்கே என்னத்தா என்ற பேர குழந்தைங்களுக்கு நான் லண்டன்ல இருந்து. பெரியாத்தா தாரம் மூடு, லண்டன்ல இருந்து. நீ அந்த காலத்துல வெள்ளக்காரங்களோட பண்ணி இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிட்ட, இவனுக்கு தமிழ்லே தான் பாரு. நிறுத்துங்க, நீங்க ரெண்டு பேரும் பொண்ணு பார்த்த லட்சணம் போதும். நானே பொண்ணு பார்த்துட்டேன், என் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஆச்சரிய போட்டு போங்க. வெரி குட். எந்த அளவுக்கு போட்டு மொய் எழுத மறந்துடாது. பெத்த பையன் கல்யாணத்துக்கு மொய் போடணுமா? அஞ்சலிடா, நான் வீட்டுல பிரிச்சல சொன்ன போட உள்ள. அது அப்புறம் வெக்கமே நான் வைக்கப்படுறேன்.
ராணி வாடை காற்றில் கொஞ்சம் இரு காதல் நெஞ்சம் பாடும் புது ராகங்கள் இனி நாடும் அடிக்கடி போன் பண்றா வரதுல சுத்தி வருவேன் கேட்காத மாதிரியே போறாங்க. அட ஒரு நிமிஷங்க, அரை அரை நில்லுங்க, அரை நில்லுங்க. என்னது இது? லவ் லெட்டருங்க? இப்படிதான் ரோட்ல வச்சு குடுக்கறதா? ஏனுங்க இதுக்கா லாஜர் ரூம் போட தர முடியும்? அப்படியே போற வேலை கொடுத்துரு, ஓட வேண்டியதா. பார்த்த உடனே லெட்டர் கொடுப்பீங்களா? ஏங்க ஒரு அட்டு கருப்பிக்கே அஞ்சு நிமிஷம் லேட் ஆச்சுன்னு கௌதம் ராஜ் தேமம் தூக்கிட்டு போயிட்டான். நீங்க லட்டு செவப்பீங்க. அஞ்சு செகண்ட் கூட லேட் பண்ணக்கூடாது. படிச்ச உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. ரெண்டு நாள் தானமா பொறுமையா யோசிச்சு பதில் சொன்ன போதும். பாத்தீங்களா? ஐயோ போச்சு. உங்களை பத்தினா ரெண்டு நாள் இல்ல, ரெண்டு செகண்ட் கூட யோசிக்க முடியாது. ஒரு பொண்ணு கிட்ட என்ன நம்பிக்கையில இப்படி பேசுறீங்க? எல்லாம் நீங்க வயசுக்கு வந்துருப்பீங்களோ நம்பிக்கையில தான். நாங்க மேஜரானா நீங்கலாம் மைனர் ஆயிடுவீங்கல்ல? அந்த லெட்டருக்கு என்ன பேச்சு பேசுறா? என்ன படிச்சிருக்கீங்க? 8th கிளாஸ் பாஸ்ங்க. 9th ஃபைலிங்கிறது டீசன்ட்டா சொல்றீங்க. ஐயோ எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க? நான் படிக்கிறது என்ன தெரியுமா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எங்கப்பா? உங்களை விட 8th கிளாஸ் படிச்ச உங்களை விட நான் ரொம்ப உயரத்துல இருக்கேன். மரம் மேல் மரத்து மேல் ஏறி படிப்பாளுங்களோ? பரவாயில்லைங்க, ஏணி வச்சாவது ஏறிடுங்கோ. ஏணி இல்ல, ஏரோப்ளேன்ல ஏறிட்டு வந்தா கூட அதிகமா குடிச்ச ஆம்பளையும் அதிகமா படிச்ச பொம்பளையும் நிதானமா இருந்ததா சரித்திரமே இல்ல. இப்ப அதுக்கு இதை சொல்ற? தண்ணி அடிச்சா தத்துவம் பேசும், இல்லனா அடிச்ச கோட்டருக்கு என்ன மரியாதை? சின்ன வயசுல படிக்கல வாலு, அதான் மொத்தமா சேர்த்து குடுத்துருக்கானுங்க. நல்ல கனமா இருக்குவானே, எப்ப கையில காசு எல்லாம் கடையில போட்டலாம். ஏற்கனவே படிப்புக்கு நம்மளுக்கு ரொம்ப தூரம், இதுல தொலைதூர கல்வி வேற. எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு என்ன பாஸ் பண்ண வச்சிடறா. வாட்? உன் அம்மனிக்காக என்ன படிக்க சொல்றது ரொம்ப அநியாயம். கழுதைகள் அகன்றது, கல்வி நுழைந்தது, இரண்டு பட்டதாரிகளின் தந்தை தான். எப்படா எங்க கழுதைகளை காணும்? கழுதைகளா? மூத்தவன் சிங்கம் எம்மே, சின்னவன் சிறுத்தை அதுவும் எம்மே. அப்ப நீங்க கும்பிடா. இந்த விஷயத்த ஊர் ஃபுல்லா போய் சொல்லு, சாயந்தரம் வீட்டுல வந்து சாப்பிட்டு. கோயிலுக்கு வரல விடுங்க. உடம்பு சரியா ஏமாடா வீட்டுக்கு வருது? மாமா அரோகரா அரோகரா. இது கொண்டு போய்
மத்த நெத்தில வச்சு விடு, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ ஐயோ அங்கிள், எங்க அத்தைக்கு நேரம் போய் அவகிட்ட எஸ் ஆமாவான்னு கேளு, இல்ல மாசம் மாசம் உனக்கு மண்ணு சொல்றா. அத்தை உனக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்ன? 30 வாட்டி லவ் பண்ணி பேலியரான நம்ம கவுண்டர் விட்டு பையன் ஒரே நிமிஷத்துல பேசி ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு அப்படியாமா? அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். எட வீடு இனியாவது நிம்மதியா இருக்கலாம். வாழ வைக்கும் வாக்கவுக்கு ஜெய், அதன் ஆற விட்ட மக்களுக்கு ஜெய். ஏன்னா வானு, விவி மில் ஓனர் பசங்க வாய்க்கா தண்ணியில சரக்கு மிக்ஸ் பண்ணி அடிச்சாங்கன்னு தெரிஞ்சுனா வரலாறு என்னடா சொல்லும்? டே வாலு, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்கூடாதரா? அது மட்டும் இல்லாமல் காதல்னு வந்துட்டாலே ஆற்று தண்ணி கூட அக்வா ஃபீனா மாதிரி இருக்கும்டா. டே வானு, அங்கே பாடுறா காலையிலேருந்து ஆயா அமுக்கு அமுக்குன்னு அழுக்கு துணியை துவைச்சிட்டுக்கடா. இது அக்வா ஃபீனா இல்லடா, ஆயா ஃபீனாடா. இந்த தண்ணிக்கு நம்பூர் தண்ணி எவ்வளவோ மேல். ஊத்து. ஆமாம், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அது எப்படா ஒரு நிமிஷத்துல ஓகே பண்ண? அப்படி என்னதான் சொன்ன? ஒரு பிள்ளைங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இந்த பக்கம் நீங்க கொடுத்த டைம்ல இன்னும் ஒரு நிமிஷம் பாக்கி இருக்கீங்க. இந்த 50 நிமிஷத்துல நான் எனக்காக எடுத்துக்கிட்டது ஒரு நிமிஷம் தாங்க. ஆனா உங்க சந்தோஷத்துக்காக நான் விட்டு கொடுத்தது 49 நிமிஷம். காதல் வரை வரைக்கும் விடாமல் தொடுத்தணும், அதுவே வந்துட்டா விட்டு கொடுத்து வாழணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிமிஷமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது 60 செகண்டுங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். என்ன பாக்குற? கரும்பு காட்டில் கோமதி புருஷனும் கரும்பு சாமி கொண்டாட்டம் அடிக்கடி மீட் பண்ணிப்பாங்க, அங்கேயும் முடியாது. இந்த இடத்துல பார்த்தேன்னா யோசிச்சுட்டு இருக்கேன். அதுவும் மல்லாக்கா பார்த்துக்கிட்டு நீ தான் பப்பரப்பான இடம் பார்க்காத, நெருக்கமாக பாருன்னு சொன்னேன். அதான் படுத்து யோசிச்சுட்டு இருக்கேன். இதை யோசிச்சியடா. வரும் வரும். நீ ஏன் அந்த பொண்ணை தனியாக பஸ்ஸில் கூட்டிட்டு வெளியூர் போயிட்டு வரக்கூடாது? தனியாக காலி பஸ்ல நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமா? ஏய், பஸ்ஸில் நம்ம பான்சா வந்து ஓட்டுவான். கூட்டமாக தானே இருக்கும் பஸ்ஸு, ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்கு வாட்டமாக இருக்கும். எப்படி? ஏய், எப்போ குட்டலும் வரதுக்கு அவன் அள்ளி ஒரு அறுக்கானே நினைச்சா தாவணி போட்ட கண்ணுக்கிடா. பேசுகிறான் பார்த்து பேச்சு. காலேஜ் விட்டா வீடு, வீடு விட்டா காலேஜ். அந்த புள்ளிக்கு பக்கத்து தெரு பேர் கூட தெரியாதுடா. அப்படி வளர்த்துருக்காங்கன்னா எங்கள் அத்தை மாமா. அதுக்கே நீ இங்கே ஜூஸ் போடுற? நீ ஏதோ ஓவரா சீன் போடுற மாதிரி தெரியுதே. சீன் போடுறனா? அப்பத்தாக்கு ஃபோன் போடு, எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்கும். அது அவளுக்கு ஃபோன் போடு, ரிங்கு போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்குமா? எங்கள் ஃபோனை போடு பாப்போம். போறட்டா? ஆ. கரண்ட் இல்லாமலேயே இவ்வளோ பிஸியா இருக்கா. காத்தால உன்ட்ட காதலை சொல்லிட்டு நைட்டு யார்கிட்டயும் சின்சியரா கடலையே போட்டுட்டு இருக்கா. சுமார்ரா, நீங்க போதுப்பா. ஹலோ. ஹலோ. நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பிஸி பிஸினே வருது. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் சொல்லல. ஆமாங்க, மாத்தி மாத்தி போன் போட்டுட்டே இருந்தேன். பெரிய கண்டுபிடிப்பு. சொல்லுங்க. நாளைக்கு நீங்க ஃப்ரீயா? நான் எப்பயுமே பிஸி பிஸி. நாளைக்கு எங்கேயாவது வெளியில போலாமா? சும்மா போய் சொல்லாதீங்க. நாளைக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்னீங்க. பரீட்சை என்ன பரீட்சை? இந்த செமஸ்டர்ல விட்டா அடுத்த செமஸ்டர்ல எழுதிக்கலாம். அப்பா பார்த்தா? அப்பா வெளியூர் போயிருக்காரு, வரதுக்கு 2 நாள் ஆகும். அண்ணன் பார்த்து பிரச்சனை கிச்சை ஆயிடுச்சுன்னா? உள்ளூரா இருந்தா தானே பிரச்சனை. நாளை காலையில காலேஜ் போற மாதிரி கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன். நீங்களும் வந்துருங்க. மதுரைக்கு போலாம். இங்க இருந்து 4 hours டிராவல். நேரா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறோம். அங்க இருந்து 3வது தெருவுல அம்சவல்லின்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க போய் அங்க போய் கோபுரத்தை பார்த்துட்டு லஞ்ச் சாப்பிட்டு திரும்ப வந்துடலாம். போலாங்க.
ஏண்டா டேய், அந்த பொண்ணுக்கு பக்கத்து தெருவே தெரியாதுன்னு சொன்ன. அவ என்றான்னா பொள்ளாச்சியிலிருந்து மதுரை வரைக்கும் மேலே வாசி வீதி, கீழே வாசி வீதி, சந்தில வாசின்னு வாசி வாசின்னு வாசிக்கிறா. நல்லா கேட்டியா, காலேஜ் தான் போறாளா இல்லை டூரிஸ்ட் கைடா? எத்தடிக்குதாக்கும் அதை தூக்கி விட்டு பாரு, ஃபுல் பவரே வரும். என் தம்பி பழனி கூப்பிடவே இல்லைங்க, முன்னாடி தூங்கிட்டானா பாருங்க. ஏண்டா ஊரெல்லாம் போய் ஐடியா கேக்குறீங்களே, குத்துக்கலட்ட நான் ஒருத்தங்க உட்கார்ந்திருக்கேன், என்ன கேட்டீங்களா? இங்க பார், நீ ஏன் ஒரு லவ் ஃபெயிலியர்? எவன்டா சொன்னது நான் லவ் ஃபெயிலியர்னு? நான் மட்டும் அன்னைக்கு ஓகே சொல்லியிருந்தேன்னா ஒரு வெள்ளக்கார பையன் இந்த நாட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டேன். நாடு முக்கியமா காதல் முக்கியமானு யோசிச்சேன், நாடு தான் முக்கியம்னு தோணுச்சு, காதலை தூக்கி போட்டுட்டேன். தப்பு உன் மேல தான்டா பண்ண, நீ தப்பு பண்ணாதது தான்டா பெரிய தப்பு. என்ன சொல்ற, இப்ப தனியா தவிச்சு பாடிக்கிட்டு இருக்கியே, அங்க அவனை நீ தவிக்க விட்டுருக்கடா. என்ன பத்தா புரியாம பேசுற, நான் என்ன பண்ணல, நான் எல்லாம் அவளுக்கு தான் பண்ணேன். அவ அன்னைக்கு கிட்ட வந்து
நம்ம சினிமாக்கு போலாமா? அப்படி கேட்டா பார்த்தா ரெண்டு டிக்கெட் ஹவுஸ் ஃபுல் தலைப்படத்துக்கு போல பார்த்தா அதுவும் பிளாக்லாம் வாங்கி. சரி அதை விடுங்க பார்த்தா, இன்னொரு நாள் பக்கத்தில் கொஞ்சம் பேசியிருந்தோமா, அப்போ என் பக்கத்தில் வந்து வானு நாளைக்கு வரலட்சுமி நோம்பு நான் வருதம் அத்தனை நானும் அவரோட சேர்ந்து வரதம் இருந்தா பார்த்தா. சரி இது கேளுங்க பார்த்தா, ஒரு ஃபுல் நைட்டு விடிய பேசிகிட்டே இருந்தோமா பக்கத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, என் பக்கத்தில் வந்து வானு குளிருது விளக்கு மாத்தாலே அடிச்சு ஒண்ணும் தெரியல. டேய் அவ சினிமா பார்க்க ஆசைப்பட்டது ஆளே இல்லாத தியேட்டர்ல. நாளைக்கு நான் விரதம் இருக்கேங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு என்ன நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்றதா அர்த்தம். அவ குளிருதுன்னு சொன்னா என்ன நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்றதா, கிடைச்ச சந்தர்ப்பத்தை எல்லாம் நழுவ விட்டுட்டு இப்ப குத்துது கொடையுதுன்னா ஐயோ உங்களுக்கு எல்லாம் ஏண்டா லவ். இப்ப என்ன என்னதான் தான் பண்ண சொல்ற வாடா. அவளுக்கு இங்க இல்லடா இங்க குடுற அப்பதா. ஒரு தடவை சொன்ன புரியாதா? நீங்க லவ் பண்ண வேணா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், நான் ஒரு ரகசியம் சொல்றேன் கேட்டு போங்க. என்ன கொஞ்சம் அப்படியே பேசலாமா? நடு ரோடு பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகும். கும்பகோணத்தில் ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மடம், ராமகிருஷ்ண மடம், அது ஒரு அனாதாசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய தத்தெடுக்க வந்தாங்க. அந்த குழந்தைய எவ்வளவோ கெஞ்சினாங்க, கதறினாங்க, கூத்தாடினாங்க, ஏன் கடைசியில் காலை கூட விழுந்து பார்த்துட்டாங்க வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை போக மாட்டேன்ட்டுருச்சு. அவங்களுக்கு கடைசி வரைக்கும் புரியல ஏன்னு. அப்போ தான் அந்த குழந்தை சொல்லிச்சு, உங்களுக்கு எப்படி விளையாட ஒரு அப்பா இருக்காரோ அதே மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் இல்லாமல் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். அப்பேற்பட்ட ஒரு தம்பியை நான் வச்சுருக்கேன். அவனை எப்படி அவங்க தத்தெடுத்தாங்களோ அவன் என்னை அப்படி தத்தெடுத்தான். அப்படி ஒரு தம்பியை என்னால் எப்படி விட்டுட்டு ஏன் அனாதை எங்கள் ஆசைப்படக்கூடாதா? அனாதை எங்கள் காதலிக்கூடாதா? எங்களுக்கு அப்பா அம்மா இருக்கக்கூடாதா? இல்லை அனாதை எங்களுக்கு தம்பி தான் இருக்கக்கூடாதா? சொல்லுங்கள். ஒரு பொண்ணு அம்மாவுக்கு மட்டும் பிறந்திருக்கலாமா? என்ன குடும்பம் இடாது? என்ன வாடகப்பா
வந்தாச்சு. சீக்கிரம் வாங்க. அவன் அப்பவே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டான். போயிட்டு வரப்பா. வரண்டா சின்னவனே. எல்லாரும் சேர்ந்து புனிதமான காதலை கெடுத்துட்டாங்களா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி பக்கத்துல உட்காந்து ஒப்பாரி வச்சு கத்துறோம். சாக போறது தெரியாம ஸ்டைலா சாஞ்சிட்டு இருக்கு. அசையாம இருக்கு. ஏற்கனவே அவனாவது பண்ணிட்டானா? ஸ்டைல் நம்பியார் ஸ்டைல் கேட்கலாம். மர்டர் பண்ணும்போது கிளவுஸ் போட்டு தான் பண்ணணும். லுக்கி வாசனை வச்சு மோப்பனை கண்டு பிடிச்சிச்சுன்னா மோப்பனா இந்த லுங்கியை மூடிச்சுன்னா செத்துரும். கிளவி எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க போல. வாங்க வாங்க, மாப்பிள பழிச்சிட்டாரு. அப்ப நான் யாரு? சி, நான் இவரு. சாரி மாப்பிள, என்ன சொல்றதுன்னே தெரியல. சக்கரை கம்மியா ஒரு டீ சொல்லு. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்த, என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? நவுரு மச்சான். மாமா சுரேஷ், உன் முகத்தை நிமிந்து பார்க்க கூட கூச்சமா இருக்கு. நான் வேணா குனிஞ்சு காட்டுவான் மாமா. இவ்வளவு நேரம் சம்மந்தி சம்மந்தின்னு கொஞ்சம் பேசிட்டு என்ன பார்த்தனும் அப்படி நாடகம் ஆடுறீங்களோ? தம்பி யாரு? கொஞ்சம் உங்க காதோரம் பேசிக்கலாம். இந்த ஊர்ல நான் பல மில்லுக்கு ஓடு, பயங்கரமான மரியாதையோட வளர்ந்துட்டு இருக்கேன். அதுல ஆணி அடிச்சு என்னை பழைய காலன்ற தொங்க விட்டுற. சொல்லுங்க ஐயா. தம்பி, உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா போட்டுட்டே போயா பின்னாடி? மாமா, தம்பி, இன்னையில இருந்து நீங்களும் எங்க வீட்டுல ஒரு பிள்ளைதான். இந்த நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா நடக்கும். உங்க கல்யாணத்தை நான் முன்னால நின்னு நடத்தி வைக்கிறேன். எதுக்கு பின்னாடி இருக்கலாம் மறைக்கிறதுக்கா? அங்க பாத்தியா, உன் பையன் ஐசியூட பிரசவாடா மாத்திருவான் போல. முதல்ல அவனை கல்யாணம் நடத்தி வையா. தம்பி, நீங்க யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? மாப்பிள்ளைய மாத்திரவங்களாம் என்னடா மரியாதை? வேற ஏதாவது மரியாதை வேணுமா? இவன் யார திட்டினாலும் யாருக்குமே கோவம் வர மாட்டேங்குது. ஏன் தம்பி, எங்க போறீங்க? மெயின் ரோல் பண்ண வேண்டிய என்ன கெஸ்ட் ரோல் பண்ண வச்சிட்டீங்களா? உங்களுக்கு அறிவு இருக்கா? இவ்வளவு நாள் அவளை ஃபாலோ பண்ணிட்டு கடைசியில அவகிட்ட போய் என்ன லவ் பண்ணேன்னு சொல்லிருக்கீங்க. உங்களால எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? நானும் அவங்கள ஃபாலோ பண்ணலங்க, உங்களை தான் ஃபாலோ பண்ணேன். அந்த பையன் தான் சூஸ் பண்ணி விட்டான். ஸ்டூபிட். இப்போ உங்களால எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே போச்சு. அவ நான் தான் ஏதோ பண்ணிட்டேன் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு இங்க நிக்கிறீங்க? என்கிட்ட லவ் சொல்றதுக்கு தானே? தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. ஹலோ ஹலோ, எங்க நான் லவ் சொல்லலாம் வரலங்க, சாரி சொல்ல தான் வந்தேன். என்ன? ஆமாங்க, ஒரு அழகான பொண்ணை பார்த்தாலே எப்படியாவது அதை தட்டி தூக்கி விசார் பண்ணுதாங்க நாங்க எல்லாம் யோசிப்போம். எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் உங்களை மாதிரி பொண்ணுங்க பக்கத்துல இருந்தாலே ஒரு கெத்துங்க. ஆனா உங்களை ஃபாலோ பண்ணது